மண்டேலாவின் உடல் அரசு மரியாதையுடன் அவர் சிறுவயதில் வளர்ந்த கிராமமான கியூனோவில் December 15 நல்லடக்கம் செய்யப்படுகிறது. நெல்சன் மண்டேலாவுக்கு இறுதி மரியாதை செலுத்த அமெரிக்க அதிபர் ஒபாமா, முன்னாள் அதிபர்கள் புஷ், கிளிண்டன் ஆகியோர் தென்னாப்பிரிக்கா செல்கின்றனர். லோக்பால் மசோதாவை உடனடியாக நிறைவேற்றுவோம் என்று கொடுத்த வாக்கை காப்பாற்றாத காங்கிரஸ் அதற்கான பலனை சந்தித்துள்ளது. அண்ணா ஹசாரே பேச்சு. 2G அலைக்கற்றை ஒதுக்கீட்டில் நடந்ததாக கூறப்படும் முறைகேடுகள் குறித்த நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் விசாரணை அறிக்கை மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. 4 மாநில சட்டப்பேரவைகளுக்கு நடந்த தேர்தல்களில் ஒட்டுமொத்தமாக 15 லட்சம் பேர் நோட்டோவுக்கு வாக்களித்து அரசியல் கட்சிகளை அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளனர். டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் 11 தொகுதிகளில் போட்டியிட்ட தேமுதிக பெற்ற மொத்த வாக்குகள் 2285. ஏற்காடு தொகுதிக்கான இடைத்தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற சரோஜா தலைமை செயலகத்தில் இன்று MLA-வாக பதவியேற்றார். 4 மாநில தேர்தல் முடிவுகள் மூலம் காங்கிரசுக்கு பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. கருணாநிதி பேச்சு. ஏற்காடு இடைத்தேர்தலில் அதிமுகவுக்கு கிடைத்துள்ள வெற்றி முதல்வர் ஜெயலலிதா மீது மக்கள் கொண்டுள்ள நம்பிக்கையின் வெளிப்பாடு. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தேசிய செயலாளர் டி ராஜா பேச்சு. தமிழக அமைச்சர்கள் PV ரமணாவுக்கு வருவாய்த்துறையும், சம்பத்துக்கு வணிக வரி பதிவுத்துறையும், தோப்பு வெங்கடாச்சலத்துக்கு சுற்றுச்சூழல் துறையும் ஒதுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டு விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்த KV ராமலிங்கம் அமைச்சர் பதவியில் இருந்து நீக்கம். அவருக்கு பதிலாக RB உதயகுமார் விளையாட்டுத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார். ஏற்காடு இடைத்தேர்தல் வெற்றி மக்களவைத் தேர்தலில் எதிரொலித்து அதிமுக வெற்றி பெறும், சரத்குமார் கருத்து. காங்கிரஸ் தற்போது அடைந்துள்ள தோல்வி இந்தியா முழுவதும் எதிரொலித்து எதிர்வரும் காலங்களிலும் அந்த கட்சி தோல்வியை சந்திக்கும், பழநெடுமாறன் பேச்சு. ஒருங்கிணைந்த ஆந்திராவை வலியுறுத்தி YSR காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜெகன்மோகன் ரெட்டி டெல்லியில் இன்று முலாயம் சிங் யாதவ் மற்றும் தேவகோடாவை சந்தித்தார். ஷார்ஜாவில் இருந்து கோவை விமான நிலையத்துக்கு வந்த கேரள பயணியிடம் இருந்து 2.5 கிலோ தங்கத்தை சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். UPSC தேர்வெழுத விண்ணப்பிக்கும் முறையை அதிகரிக்க வேண்டும், பார்லிமெண்ட் வளாகத்தில் இளைஞர்கள் ஆர்ப்பாட்டம். டெல்லி சட்டசபை தேர்தலில் யாருக்கும் மெஜாரிட்டி இல்லை, இழுபறி நீடிப்பு. காஷ்மீர் மாநிலத்தில் ராணுவ முகாமில் தன்னைத்தானே சுட்டுக்கொண்டு ராணுவ வீரர் தற்கொலை. குஜராத் மாநிலம் சூரத் மேற்கு தொகுதி இடைத்தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் பர்னேஷ் மோடி வெற்றி. காங்கிரஸ் கட்சிக்கு போட்டியாக பாரதிய ஜனதா கட்சி மட்டுமே உள்ளது சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபிக்கப்பட்டுள்ளது. வெங்கையா நாயுடு பேச்சு. சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸுக்கு ஏற்பட்ட தோல்விக்கு கட்சித் தலைவர்கள் கூட்டாக சேர்ந்து பணியாற்றாததுதான் காரணம், மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் ஜெயந்தி நடராஜன் பேச்சு. பிரிட்டன் காலனி ஆதிக்கத்தின் போது நாய் வளர்க்க வரி விதிக்கப்பட்டதைப் போல் மீண்டும் அந்த திட்டத்தை அமல்படுத்த இலங்கை அரசு திட்டம். கென்யாவின் வடபகுதியில் மூண்ட இனக்கலவரத்தில் ஏராளமானோர் உயிரிழப்பு. அமெரிக்காவின் எதிர்ப்பை மீறி பாகிஸ்தானும் வடகொரியாவும் அணு ஆயுதம் தயாரித்தது போல் ஈரானால் தயாரித்துவிட முடியாது, அமெரிக்க அதிபர் ஒபாமா அறிக்கை. தாய்லாந்தின் நாடாளுமன்றத்தை கலைத்துவிட்டு அடுத்த 60 தினங்களுக்குள் தேர்தலை நடத்துவதற்கு அந்நாட்டு பிரதமர் இங்லக் ஷனவத்ரா ஒப்புக்கொண்டுள்ளார். ஐரோப்பிய ஒப்பந்தத்தை தவிர்த்து ரஷ்யாவுடன் நெருக்கமான உறவை நாடும் உக்ரைன் அரசின் நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்நாட்டு எதிர்க்கட்சியினர் தீவிர போராட்டம். அடிலைட் மைதானத்தில் நடைபெற்ற ஆஸ்திரேலியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான ஆஷிஷ் 2வது டெஸ்ட் போட்டியில் இங்கிலாந்து 218 ரன்கள் வித்தியாசத்தில் படுதோல்வி. இந்தியாவை சேர்ந்த சுபாஷ் கபூர் என்பவருக்கு சொந்தமான நிறுவனத்தில் திருடப்பட்ட புத்தர் மற்றும் இந்துசாமி சிலைகள் விற்பனை, அமெரிக்கர் பரபரப்பு குற்றச்சாட்டு. அர்ஜென்டினாவில் பெண்ணாக மாறிய ஆணும் ஆணாக மாறிய பெண்ணும் திருமணம் செய்துள்ளனர். இதில் ஆணாக மாறியுள்ள மணமகன் நிறைமாத கர்ப்பிணி என்பது குறிப்பிடத்தக்கது. அரசு விருந்து நிகழ்ச்சிகளில் அரிய விலங்குகளின் மாமிசங்களை பரிமாற சீனாவில் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்திய குழந்தைகள் தங்களது குழந்தை பருவத்திலேயே இசையை பயில வேண்டும், AR ரஹ்மான் பேச்சு. சூர்யா வெங்கட் பிரபு இணையும் முதல் படம் ₹100 கோடி செலவில் உருவாக இருக்கிறது. ஜில்லா படத்தின் முதல் பாடலில் விஜயுடன் இணைந்து மோகன்லாலும் நடனம் ஆடியிருக்கிறார். அஜித் மனது வைத்தால் மங்காத்தா 2 இயக்க தயாராக இருக்கிறேன், வெங்கட் பிரபு அறிவிப்பு. நிமிர்ந்து நில் படத்தின் இசை மற்றும் ட்ரெய்லர் வருகிற 11 வெளியிடப்படும், ஜெயம் ரவி அறிவிப்பு. சென்னையில் சர்வதேச திரைப்பட விழாவில் அனிருத்திற்கு அமிதாப் பச்சன் இளம் சாதனையாளர் விருது வழங்கப்படுகிறது.
தான் அஜித் ரஜினியை ஒப்பிட்டு கூறியதாக ஆங்கில பத்திரிகையில் வெளியான செய்தி தவறானது. டாப்ஸி வேதனை. என்னை செல்போனில் மர்ம நபர்கள் மிரட்டுகிறார்கள். கன்னட நடிகை சஞ்சனா பரபரப்பு புகார். பணத்தை செலவிட்டு ரசிகர்களை வாங்க முடியாது. தீபிகா படுகோன் கருத்து தெரிவித்துள்ளார். சர்ச்சைக்குரிய இந்தி படத்தில் நடித்ததற்காக தீபிகா படுகோனை பிரியங்கா சோப்ரா மீது வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளது. பிப்ரவரி 3 மும்பையில் குறும்படங்களுக்கான சர்வதேச திரைப்பட விழா 34 நாடுகள் பங்கேற்பு.